இனிய வணக்கம் என் தமிழ் உறவுகளுக்கு. இது உங்களின் குட்டி வரலாறு 2.0. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் என்ற திலகரின் வாக்கெடுத்து இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற மௌலானா ஹசரத் மோகானியின் புரட்சி விதியினை நம் நாடெங்கும் தூவி, அகிம்சை என்கின்ற மகாத்மா காந்தியின் ஆயுதத்தினை கையில் எடுத்து, வந்தே மாதரம் என்கின்ற பக்கிம் சந்திர சாட்டர்ஜியின் மந்திரத்தை உச்சரித்து, அடிமை விலங்கினை உடைக்க விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு, இந்தியாவின் விடுதலைக்காக உழைத்து, ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து, இன்றுடன் 74 ஆண்டுகள் நிறைவடைந்து 75 ஆண்டு சுதந்திர தின விழாவினை நம் நாடு முழுவதும் நாம் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த கோலாகல கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நம் குட்டி வரலாறு சேனல்ல சுதந்திர தினத்திற்கான மாணவ மாணவியர்களுக்கான பேச்சு போட்டி ஒன்று ஏற்பாடு செஞ்சிருந்தோம். இது ஏறக்குறைய 25 நாட்களுக்கும் மேலாக இது நடந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. நாம எதிர்பார்த்த அளவுக்கு நம்ம கிட்ட ஸ்ட்ரென்த் வரல, போட்டியாளர்கள் பங்கு பெறல. அப்படின்னா இந்த தற்போதைய சூழல்ல வந்து மாணவ மாணவியர்கள் சோம்பேறி ஆயிட்டாங்க அப்படின்றத தான் நாம எடுத்துக்கணும். ஏன்னா அப்படி ஒரு நிலைமையை தான் காட்டுது. பெண் குழந்தைகள் இன்னும் வந்து அந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும், ஆண் குழந்தைகள் முழுவதுமாக சோம்பேறித்தனமாக ஆகிவிட்டார்கள் அப்படின்ற நிலைமை வந்து நமக்கு கொஞ்சம் கவலைகரமாக இருந்தாலும், வெற்றிகரமாக இதுல 9 போட்டியாளர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள் அப்படின்றது தான் அவர்களுடைய மனதைரியம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த மனதைரியத்திற்காக உங்க எல்லாத்துக்குமே ஒரு சல்யூட். அதே நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப 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 ஆத்மார்த்தமாக உள்ளுணர்வுடன் வெளிப்படுத்திய அத்தனை குழந்தைகளுக்கும் குட்டி வரலாறு மற்றும் எங்களது நடுவர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதன் முதலாக நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு, 3 போட்டியாளர்கள் மட்டும் தான் நம்மளால் தேர்வு செய்ய முடியும். அதே நேரத்தில் இப்படி ஒரு போட்டியில் நாம் கலந்துக்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லி பிறரையும் இயங்க வைக்கணும் அப்படின்ற விதத்துலையும் ஒரு எண்ணம் அப்படின்னும் ஒரு எண்ணம் வந்து மனசில் ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, 3 பரிசுகளும், அதே நேரத்தில் நம்ம சிறப்பு பரிசாக அதிகப்படியான வியூஸ், அதிகப்படியான லைக்ஸ், அதிகப்படியான மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சிறப்பு வீடியோவுக்கும் எனது பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது உண்மையிலே நடக்கும். ஸோ அந்த வகையில் 9 போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. 9 போட்டியாளர்களும் தங்களுடைய சிறந்த பங்களிப்பை வெளிப்படுத்தினார்கள். அந்த 9 குழந்தைகளையும் சும்மா சொல்லக்கூடாது, பா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் துளியளவும் எதிர்பார்க்கல. எல்லாருமே இந்த 10th, 11th, 12th அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்க கோபமாக வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்கள், அதே நேரத்தில் இயங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள், இதுப்பா எல்லாம் சான்சஸ் செம்மையாக இருந்துச்சு. அவங்க எல்லாத்துக்குமே எனது மனமார்ந்த பாராட்டுகள். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் அமைவதற்காக நான் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். இவங்களுக்கு வந்து மார்க் பேசிஸில் தான் வச்சுருக்கு, சரிங்களா. 5 ஜட்ஜஸ் வந்து இவங்களோட வந்து முடிவுகளை வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க, இறுதிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. 20 மார்க் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு ஜட்ஜஸ்க்கு 20 மார்க் கொடுத்துருக்கோம். ஸோ 5 ஜட்ஜஸுடைய மார்க் வந்து 100 மார்க். அந்த 100 மார்க்குக்கு அவங்களை எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத டோட்டல் பண்ணி சொல்கிறது என்னுடைய வேலை. ஸோ இந்த ஜட்ஜஸ் வந்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வெவ்வேறு விதமான மதிப்பெண்கள் வழங்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த கேமரா பார்த்து பேசக்கூடியது, கை ரியாக்ஷன், இந்த கை ரியாக்ஷன், இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், தமிழினுடைய உச்சரிப்புகள், அதே நேரத்தில் அவங்க மனப்பாடம் பண்ணி பேசுகிறாங்களா இல்லை எழுதி வச்சதை பார்த்து பேசிகிட்டு இருக்கிறாங்களா, அவங்க மனசில் எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க அனலைஸ் பண்ணி அவர்கள் மனதில் தோன்றிய மதிப்பெண்களை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்து அதை நான் என்ன பண்ணிருக்கேன், அதை நான் ஃபைனலைஸ் பண்ணி நான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் ரிசல்ட் ரெடி ஆயிடுச்சு. 3rd பிளேஸ் கோஸ் டு வி ஜோதினி, 83 மார்க் எடுத்திருக்காங்க 100க்கு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தை, ஐடியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஈரோடு. எத்தனை பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறீர்கள், இப்படி உங்களிடம் குறைகளை வைத்துக் கொண்டு பள்ளியையும் ஆசிரியர்களையும் இணையவழி வகுப்பையும் கல்வி கற்கும் எங்களையும் குறை கூறுவதால் ஒரு நன்மையும் பெறப்போவதில்லை. இன்னொரு 3rd பிளேஸ் கொடுத்துருக்குறோம், ஜே கிளாடிசா ரோஸ், இவங்களும் 83 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க, அமலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கோபிச்செட்டிப்பாளையம். ஒரே அறையில் அமர்ந்திருப்பது நண்பர்கள் ஆசிரியர்கள் ஒருவரை ஒருவர் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லாதது
போன்றவை மாணவர்களுக்கு தனிமை உணர்வு, எரிச்சல் உணர்வு, சுய உந்துதல் நாளடைவில் குறைவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறது. அண்ட் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு பி ஷாலினி, 87 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, பிளஸ் ஒன் படிக்கிறாங்க, ஐடியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஈரோடு. நாம் வகுப்பில் உட்கார்ந்து பாடம் கேட்கும் போது அமைதியான சூழல் நிலவும். வகுப்புகளில் குறிப்பு எடுத்துக்கொண்டே கவனத்துடன் படிக்கலாம். மாணவர்கள் தங்களின் சந்தேகங்களை உடனுக்குடன் ஆசிரியரிடம் கேட்க முடியும். ஆனால் வீட்டில் அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு சட்டம் வந்து கொண்டேதான் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு வி சுதர்சனா, 93.5 மார்க் எடுத்திருக்கிறாங்க, 100 பிளஸ் 2 ஐடியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். தொடர்ந்து இணையவழி வகுப்புகளை கவனிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க ஒவ்வொரு 30 நிமிடத்திற்கும் ஒரு முறை 5 நிமிட இடைவெளி எடுப்பது நல்ல பலன் தரும். மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் எளிமையாக புரியும் வகையிலும் வகுப்புகள் அமைய வேண்டும். இது தொடக்க கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த வகுப்பின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். இது முன்னர் சொன்னது போல் புதுமையான அனுபவம் என்பதால் மாணவர்களுக்கு இதன் மீது அச்சமும் ஆர்வமின்மையும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. அதை கண்டறிந்து அதன் பங்களிப்பை பெற வேண்டும். இப்ப நாம ஃபைனலா பார்க்க போறது யாரு அப்படின்னாக்க, அந்த சிறப்பு பரிசு. அதாவது இந்த சிறப்பு பரிசுக்கானது வந்து அவங்களுடைய பேச்சு போட்டியில இருந்து வரவே வராது. இது வந்து யூடியூப் சேனல்ல இருந்து தரக்கூடிய பரிசு. இது இது வந்து எந்த ஒரு வீடியோ, இப்போ நான் 6 மணியோட இந்த செஷன் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன், இந்த 6 மணி வரைக்கும் எந்த வீடியோ அதிகப்படியான லைக்ஸ் வாங்கியிருக்கு, அதிகப்படியான வியூஸ் வாங்கியிருக்கு, அதிகப்படியான மணி நேரம் ஓடி இருக்கு அப்படின்றத வச்சு ஃபைனலைஸ் பண்ணி இந்த சிறப்பு பரிசு தருகின்றோம். அந்த சிறப்பு பரிசு யாருக்கு போகுதுன்னா, வி சுதர்சனா பிளஸ் 2 ஐடியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், இவங்களுடைய வீடியோ மட்டும் நம்ம சேனல்ல இதுவரைக்கும் யாருமே பார்க்காத அளவுக்கு 2000 மேற்பட்ட பார்வையாளர்களால் பார்க்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் 310 லைக்ஸ் வாங்கி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 18 இவர்களுடைய வீடியோ மட்டும் நம்மளுடைய சேனல்ல ஓடி இருக்கு. இதற்கு இந்த வகுப்புகள் ஒருவரின் தகவல் பரிமாற்றமாக இருப்பதை விட அவ்வப்போது கலந்துரையாடல் போன்று கொண்டு செல்லலாம். இதன் மூலம் மாணவர்களிடையே ஏற்படும் சந்தேகத்தினை போக்குவதற்கு முடியும். இன்றைய சூழலில் இணையவழி கல்வி மிக மிக தேவையாகிறது. ஆதலால் இணையவழி கல்வியை நேரடி வகுப்பறை கல்விக்கு இணையாக கொள்ள முடியாது. இது தற்காலிக தீர்வாக கொள்ளலாம். நம்மளுடைய சேனல்ல நடந்த இந்த பேச்சு போட்டிக்கு ஆர்வமாக கலந்துகிட்டவங்க, ஆர்வமாக பெயர் கொடுத்தவங்க மட்டும் கிட்டத்தட்ட 28. ஆனா அதுல ஃபைனலைஸ் பண்ணி அவங்க வீடியோ நமக்கு அனுப்புனவங்க வந்து வெறும் 9 தான். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க. அடுத்தபடியாக பொங்கலுக்கு, தமிழர் திருநாளாம் பொங்கலுக்கு நான் பேச்சு போட்டி நடத்துவேன். அப்போ நான் உங்களுக்கு ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நான். ஸோ அப்பொழுதும் நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். இப்பொழுது வெற்றி பெற்ற போட்டியாளர்கள் உங்களது முழு முகவரியை என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. உங்களுக்கான பரிசு இந்த ஒரு 10 ப்ராசஸ்க்குள்ளே வந்துடும், 25 ப்ராசஸ்க்குள்ளே வந்துடும். ஏன்னா உங்களுக்கு நான் என்ன கிஃப்ட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உங்களுடைய அந்த ஸ்டேஜ் வைஸாக வச்சு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒர்த்தாக இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டாக தான் இருக்கும். அது என்ன கிஃப்ட் அப்படின்றதையும் நான் அடுத்த நான் ஃபர்தராக நான் வீடியோவில் நான் போடுறேன். நான் போட்டியில் பங்கு பெற்ற, பெயர் கொடுத்த, வெற்றி பெற்ற அத்துணை குழந்தைகளுக்கும் வீரா வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் மட்டும் கிடையாது, இன்று முதல் நீங்கள் இருப்பதற்கான அடையாளமும் இன்று தெரியாது, என்றாவது ஒரு நாள் நிச்சயம் நம் அடையாளம் இந்த உலகிற்கு வெளியில் வந்து சேரும். வெளிக்காட்டுவோம், அதுவரை ஓயாமல் அலையாய் ஒழித்து கொண்டே இருப்போம். 75th சுதந்திர தின வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறும் நான், உங்கள் குட்டி. பாய் பாய்.